Hello friends, welcome to our channel Nandi's Pages. In the video, we will see fish tail braid, subscribe to our channel. உங்களுக்கு வந்து சென்டர் பஃப் வைக்கணும் அப்படினா கூட நீங்க வெச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இத சைடுல போட்டா பிடிக்கும் சிலருக்கு வந்து நம்ம எப்பவுமே நார்மல் ஜட பண்ற மாதிரி பண்ணாலும் பிடிக்கும் நான் வந்து இத சைடுல பண்ணி காமிச்சிருக்கேன் சிலருக்கு silky hair இருக்கும் சிலருக்கு wavy and curly hair இருக்கும் எனக்கு வந்து லைட்டா wavy hair அதனால நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு எந்த ஹீட்டுமே யூஸ் பண்ணாம ஸ்ட்ரைட்டன் பண்ணாம இத பண்ணி காமிச்சிருக்கேன் நல்லா சிக்கல்லாம் எடுத்துக்கோங்க ஹேர் பேண்ட் போட்டுட்டு இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ரெண்டு பார்ட்டிஷனா எடுக்கணும் நம்ம ஹேர் பேண்ட் கீழ ரெண்டு பார்ட்டிஷனா இந்த மாதிரி எடுத்துட்டு லெஃப்ட் சைடுல இருந்து கொஞ்சமா முடி எடுத்துக்கோங்க உங்களுக்கு சின்ன சின்னதா வேணும்னா நீங்க இன்னமே கூட கொஞ்சமா முடி எடுத்துக்கலாம் லெஃப்ட் சைடுல இருந்து எடுத்து அத ரைட் சைடுல போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடுல இருந்து அதே மாதிரி கொஞ்சமா ஹேர் எடுத்து அத லெஃப்ட் சைடுல போட்டுக்கோங்க இவ்வளவுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பின்னல் முடிஞ்சிருச்சு இதே மாதிரி நம்ம கீழ வரைக்கும் கண்டினியூ பண்ண போறோம் அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் போட்டாச்சுங்க இப்போ ரைட்ல இருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம லெஃப்ட்ல போட்டுக்க போறோம் சின்ன சின்னதா வேணும்னா நீங்க வந்து சின்ன சின்னதா இந்த பார்ட்டிஷன் எடுத்து நீங்க போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மீடியமா தான் போட்டுருக்கேன் ரொம்ப பெருசாவும் போடல இப்போ அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் போ ரைட்ல இருந்து லெஃப்ட் எடுத்து போட்டுக்கலாங்க இதுல நீங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம ரெண்டு பார்ட்டிஷன் எடுத்துறோம் அது வந்து நமக்கு எந்த விதத்தலயும் வந்து mix ஆயிர கூடாது இப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட் போட்டோம் ரைட்ல இருந்து லெஃப்ட் எடுத்து போட்டுக்கோங்க நம்ம நார்மல் பின்னலுக்கு வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுப்போம் இதுக்கு நம்ம 2 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்துறோம் நான் மீடியமா போட்டதுல எனக்கு வந்து இந்த மாதிரி சைஸ்ல கிடைச்சிருக்கு சின்னதா வேணும்னா கொஞ்சம் சின்ன சின்ன பார்ட்டிஷனா எடுத்து போட்டுக்கோங்க அத வந்து கீழ வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணி ஒரு ஹேர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்படியே இருந்தா பிடிக்கும் டென்ஸ் ஹேர் அப்படினா அப்படியே விட்டுக்கோங்க சிலவங்க thin ஹேர் இருக்கும் சிலருக்கு அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் ஹேர் டென்ஸா தெரியும் அது இல்லாம கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்ததனாலும் அழகா தெரியும் இந்த மாதிரி நீங்க மெஸ்ஸி பிரைட் பண்ணும்போது கீழ இருந்து போங்க அப்ப வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் அத புல் பண்றதுக்கு மேல இருந்து வரும்போது கொஞ்சம் டைட்டா இருக்கும் கீழ இருந்து போனீங்கன்னா நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மெஸ்ஸியா வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்